பல்லாவரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் படுகொலைகளை கண்டித்தும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மீது தாக்குதல் நடத்திய பாஜக அரசை கண்டித்தும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே உத்தரப்பிரதேசத்தில் மனிஷா என்ற தலித் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்ததை கண்டித்தும் மனிஷாவின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி சென்ற ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ஜாகீர் ஹுசேன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத், தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் ஹனீஃபா, மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பந்தாஸ் மாவட்டத்தில் மனிஷா என்கின்ற இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொணவு செய்யப்பட்டு கழுத்து முடிக்கப்பட்டு நாக்கு வெக்க வெட்டப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை இன்றைக்கு நாடே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அநியாயத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று தேசம் முழுவதும் இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் பல்லாவரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மனிஷாவினுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்ற காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா அவர்களையும் உத்தரப்பிரதேச காவல்துறை மிக மோசமான நிலையில் நடத்தியிருக்கிறது. அதனை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த மோசமான தாக்குதல் நிகழ்விலே ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறோம். Thank you.